வேத வசனம் 2 தீமோத்தேயு 1:6 எடுத்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:6 இது நிமித்தம் நான் உங்கள் மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டும்படி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அந்த வசனங்களில் கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. நாம் செபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே, உம்முடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளை அனல் மூட்டி எழுப்பும்படியாக அடிமை வாஞ்சிக்கிறேன் அப்பா. உம்முடைய சித்தம் எதுவோ அது நேர்த்தியாய் நிறைவேறும்படியாக, நேர்த்தியாய் பிள்ளைகளோடு பேசும்படியாய் செபிக்கிறோம். மந்த கட்டுகள், போராட்டத்தின் கிரியைகள், பிள்ளைகள்கிட்ட இருக்கிற எல்லா சோர்வின், சாத்தானின் வல்லமைகள் எரிக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி தொடக்கத்திலிருந்து முடிவு வரைந்தோம் பிள்ளைகள் தூக்கத்திலேயோ எந்த இருளின் கிரியைகளோ கட்டாதபடி காத்து கொள்ளுங்க. கர்த்தர் பாதுகாப்பையும் கிருபையும் கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளை தொடட்டும், கர்த்தருடைய வல்லமை பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கூடி வந்திருக்கிற யாவரையும் மீண்டும் ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, இது நிமித்தம் நான் உன்மேல் என் கரங்களை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை. கர்த்தர் ஒரு மனிதனை தேவ சபையில் அழைக்கும் பொழுது ஒரு வரத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. அந்த வரம் அவன் மேல் கிரியை செய்யும். அவன் அந்த வரத்தை தேவனுக்கென்று பயன்படுத்தும்படியாகவும், அந்த வரத்தில் அவன் அனல் மூட்டி தேவன் நன்மைகளை வெளிப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் எப்போது என்ன பண்ணுகிறார், விரும்புகிறார். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, இதை ஒவ்வொரு பிள்ளைகளும் கடைபிடிக்க வேண்டியது. இன்னைக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், இல்ல நம்ம கிறிஸ்துவில் விழுந்தவர்களாய் காணப்படுகிறோங்கிறக்கு அடையாளமே என்ன அர்த்தம் அப்படின்னா, வசனத்தை பின்பற்றுகிறவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான். ஒருவேளை அந்த வசனத்தை பின்பற்ற முடியல, இன்னைக்கு நிறைய வேலைகளில் கவனிச்சு பாருங்க, பாடல் பாடும் பொழுது கைதட்டலன்னா என்ன அர்த்தம், என்ன நினைக்கிறீங்க? பாடல் பாடுறோம், கைதட்ட முடியல, ஆராதனை வேலைகளில் கண்களை மூடி ஆராதிக்க முடியல, என்ன நினைக்கிறோம்? உங்கள் கண்களை சாத்தான் பிடித்து வைத்திருக்கிறான். அதனால உங்க கண்களை அவனால நம்மளால என்ன பண்ண மூட முடியல. யோசித்து பாருங்க, ஒரு மணி நேரம் நம்ம வீட்டில் சமைக்கணும், அப்படியே கருத்தாய் சமைக்கிறோம், ஒவ்வொரு பொருளும் அளவா பார்த்து எடுத்து போடுறோம். அதே ஒரு அரை மணி நேரம் ஆராதனை வேலைகள்ல கண்களை மூடல அப்படின்னா, பிசாசி எந்த அளவுக்கு உங்களை மூடி இருக்கிறான் என்பதை கவனித்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், சர்ச்சுக்குள்ள போறதுனால ஆண்டவர் கூட இருக்கிறாரு, சர்ச்சுக்குள்ள இருக்கிறோங்க ஆண்டவர் எங்களை வழி நடத்துறாரு. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் தெய்வமானால் ஏன் உங்களால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த பக்தியான அந்த ஜெப காரியங்கள்ல உங்களால் அதை பழுகி பெருக பண்ணத்தக்கதாக கைதட்டி ஜெபம் பண்ணவோ, ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கவோ? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்க, மரித்தவர்களும் மௌனத்திலும் இறங்கினவர்களும் அப்ப ஏன் உங்களால துதிக்க முடியல? ஒண்ணு மௌனத்துல இறங்கிட்டீங்க, இல்லைன்னா என்ன ஆயிட்டோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்த சரீரத்தை போல இருக்கிறோம், அதனால என்ன பண்ண முடியல, துதிக்க முடியல. அப்ப கவனிச்சு பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த அந்த அனல் மூட்டும்படியாக உனக்கு என்ன பண்றேன், அதை நினைப்பூட்டுகிறேன். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அனல் மூட்ட ஆயத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையில சாத்தான் என்கிற அந்த பொல்லாத கிரியை அடிந்தினமும் நம்மளை என்ன பண்ணும், இருளுக்குள்ள தள்ளும்படியாய் பிரயாசப்படும். அது தூக்கமய காவியா இருக்கலாம், எரிச்சலா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், பிரிவினையா இருக்கலாம். இப்படிப்பட்ட கிரியைகளை உங்கள் நடுவே அவன் கொண்டு வர பிரயாசப்படும் பொழுது நீங்கள் இந்த தேவ வரத்தை அனல் மூட்டினால் அவன் உங்களை மேற்கொள்ளுவதில்லை, அவன் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. அப்போ நீங்க இந்த ஆவிக்குரிய பலத்தை அனல் மூட்ட பிரயாசப்படுறீங்களா? இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கிடுறோம், நம்முடைய ஒரு ஒரு திருச்சபை, சின்ன திருச்சபையா இருக்கு, இங்க இவ்வளவுதான் இப்படிதான் நடக்கும், இல்லைங்க. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் ஒரு ஆலயத்தின் நேரத்திற்கு எவ்வளோ நேரம் அட்வான்ஸா வரணும்னு பைபிள் சொல்லியிருக்கு. பைபிள்ல எடுத்து பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் பெந்தேகோஸ் என்னும் நாள், அதாவது 51வது நாள், நீங்க அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் அதனுடைய முதல் 2 வசனங்களை வாசிங்கன்னா,
ஒன்பதாம் மணி அதாவது ஜெபமணி, அந்த ஜெப வேளையில் அவர்கள் ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒரு சப்பானியை எழுப்புறாங்க. அப்ப நல்லா கவனித்து பாருங்க, ஒரு மனிதன் அந்த ரெண்டு பேர்த்த, அதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னா யோவான் பேதுரு, இவங்க ரெண்டு பேரும் ஒன்பதாம் மணி வேளையில் எங்க வர்றாங்க, அது ஜெப நேரம், அந்த டைமுக்கு தேவாலயத்துக்கு வர்றாங்க. அங்க வந்து ஒரு சப்பானி எழுப்புறாங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, நாம் ஆலயத்துக்கு போகும்பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளோ நேரங்களை அந்த ஆயத்தப்பட்டு சரியான நேரத்துக்கு முன்னால, சரியான நேரத்துக்குல்ல அதுக்கு முன்னால வருகிற பிரயாசத்தை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். இது தேவன் எதிர்பார்க்கிறார். ஐயோ எங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சு, ஆயிரம் வேலை இருக்கட்டுங்க, அந்த வேலைகளை நன்மையாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை தேட ஒரு பக்தி வைராக்கியம் இருக்க வேண்டும், ஆண்டவரை தேட ஒரு முக்கியத்துவம் இருக்கணும். நம்ம தேடுறாலு எப்படிப்பட்டவர்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன், அவருக்கு எவ்வளோ கனம் கொடுக்கணுங்கிறது எவ்வளோ முக்கியம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தாமதித்து வருவோமானால் அவரை என்ன பண்ணுறோம், துக்கப்படுத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம். யோசித்து பாருங்க, ஆண்டவரை அவமானப்படுத்திட்டு நீங்கள் என்ன அப்படி சாதிக்க போறீங்க? அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ அனல் மூட்டி எழுப்பு. அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த பிசாசுடைய செயலுக்கு என்ன பண்ணக்கூடாது, நல்ல கவனித்து கொள்ளுங்க. நல்ல ஃபயரா ஜெபிக்கிற கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுறுசுறுப்பு இருக்கும். ஒரு மனிதன் சபைக்கு தாமதமாய் வந்தால் அவன் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. ஏனென்றால் ஒரு சாதனை என்றால் அங்கே தேவ கரம் இருக்கணும். ஒரு ஆசீர்வாதம்னா அங்க தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லத்தக்கதா இருக்கணும். அப்படிப்பட்ட மாற்றத்துக்கு நேராக நம்மள என்ன பண்ணணும், அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீ என்ன பண்ணு, அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு என்ன பண்றேன், நினைப்பூட்டுகிறேன். அப்போ அந்த அளவுக்கு நம்மள என்ன பண்ணணும், நம்முடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சு கொண்டே இருக்கணும். நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய சிந்தைகள், கண்கள், நாவுகள், இருதயங்கள், சரீரங்கள் முழுவதும் அனல் மூட்டப்படும் பொழுது ஆலயத்திற்கு தாமதிக்க மாட்டோம், ஆலயத்துக்குள்ள சரியான நேரத்துக்குள்ள வருவோம். அதுல என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு நன்றாய் கவனித்து கொள்ளணும். ஒரு மனிதன் ஆலயத்துக்கு கனம் கொடுத்து அந்த ஆராதனைக்கு ஒரு கால் மணி நேரம் முன்னால வந்து அவன் ஸ்தோத்திர ஜபங்களை ஏறெடுத்தான் அப்படின்னா, அங்க அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்தை என்ன பண்ண முடியும், உணர முடியும். அந்த பிரசன்னத்தை என்ன பண்ண முடியும், உணர முடியும். பிரசன்னன்னா என்ன தெரியுமாங்க, உங்க கவலைகளை மாற்றுற ஒருவன் துதிக்க 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 அவன் சிந்தையில இருக்கிற கவலை, அவன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற அந்த பிளகின கிரியைகள், அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற அவிசுவாசங்கள், அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த மந்த செயல்பாடுகள் எல்லாம் அந்த பிரசன்னத்துல அழிந்து போகும், அழிந்து போகும். நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிரசன்னம் அப்படின்னா அந்த ஆராதனை இல்லைங்க. அந்த பிரசன்னத்துக்கு ஒரு பலத்த வல்லமை உண்டு. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கினா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய மகிமை இறங்கினதுனால் அன்றைக்கு ஆசாரியர்கள் அடுத்த ஊழியம் செய்யக்கூடாமல் போயிட்டான். அவ்வளோ அதில் ஒரு வல்லமை இருக்கு. இன்னும் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, தேவனுடைய இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டவன் ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அப்போ ஒரு மனிதன் துதிக்க துதிக்க அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கும் பொழுது அந்த இடத்துல தேவ வல்லமை இருக்கும். அந்த வல்லமை உங்க கட்டுகள், போராட்டங்கள், மந்தங்கள் எல்லா இக்கட்டுகளையும் அது உடைத்து போடத்தக்கதா இருக்கும். யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் மேல அன்பு காண்பிக்கிறோங்கிற நமக்குள்ள நம்ம எவ்வளோ பக்தியா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. பக்தி, ஆண்டவரை கர்த்தரை தேடுகிற, அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கோம், ஏழியுடைய பிள்ளைகளுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாங்க, பைபிள் என்ன பேர் சொல்லி அழைக்கும், பேலியாளின் மக்கள். அவர்கள் என்ன செய்யலைன்னா, கர்த்தரை அறியவில்லை. என்ன செய்யவில்லை, கர்த்தரை அறியவில்லை, கர்த்தரை அறியவில்லை. வசனம் சொல்லுது, தேவன் அன்பாயிருக்கிறவன் அன்பில்லாதவன், உங்கள்கிட்ட அன்பு இல்லைங்கிறத இன்னைக்கு உணர்ந்து கொள்ளுங்க. என்ன இல்லை, அன்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு, தேவன் அன்பாயிருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். பேலியாளின் மக்களாகிய ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை. அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு அப்படிங்கிற என்ன தெரியுமா, அன்பு, பக்தி, வைராக்கியம், அந்த ஜெபம், அந்த ஜெபத்துல உண்டாகிற அந்த தேவனோடு செலவழிக்கிற நேரங்கள், இதற்காக அவன் எடுக்கிற பிரயாசங்கள், இப்படி ஓடிக்கொண்டே இருப்பான், ஓடிக்கொண்டே இருப்பான்.
உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த திருச்சபையில் யாரெல்லாம் அந்த திருச்சபை கூட்டங்களில் கலந்து கொண்டே இருக்கிறாங்களோ அவங்க எந்த இடத்துலையும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இது வசன ரீதியாக 100% உண்மை. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம ஆலயத்துக்குள்ள வந்து செல்போனை நோண்ட மாட்டோம், ஆலயத்துக்குள்ள வந்து ஒருத்தங்க தட்டி வாங்க அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. அப்ப ஆலயம் எப்பெல்லாம் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணி உங்களுக்காக ஒரு காரியத்தை, ஒருவேளை இங்க இருக்கிற போதகர் இந்த கூட்டத்தை இல்லைங்க, ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு நோக்கத்தினால் எத்தனையோ நாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, முன் குறித்திருப்பார். இந்த கூட்டத்தின் நேரங்கள், ஒவ்வொரு நாள் நடக்கிற கூட்டத்தின் நேரங்கள், இதெல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாரு, முன்குறித்திருப்பார். அப்ப கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் முன்குறித்ததை எத்தனை நாள் அலட்சியம் பண்றீங்க, எத்தனை வேலைகள் அலட்சியம் பண்றீங்க. எனக்காவது அதை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் வந்திருக்கா, ஐயோ நான் ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேன், ஆண்டவருக்கு இந்த இவ்வளவு இடத்துல நான் ஆண்டவருக்கு பிரிய இல்லாம ஆண்டவருக்கு விரோதமா நடந்திருக்கேன், மன கவலை வருதா? காரணம் என்ன தெரியுமா, இருதயத்தை அந்த அளவுக்கு பிசாசு நிரப்பி வைத்திருக்கிறதால. அதனாலதான் யூதாசுக்கு கர்த்தரை காட்டி கொடுக்கும் பொழுது கவலையே இல்லை. யூதாசுக்கு கர்த்தரை காட்டி கொடுக்கும் பொழுது என்ன வரல, கவலையே வரல. காரணம், இருதயத்தை நிரப்பி இருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஒரு ஆலயத்துல சரியா ஜெபம் பண்ணாம, சரியா பாட்டு பாடாம அவரை கைதட்டி துதிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறான்னா, அப்ப நம்மளை யார் நிரப்பி வைத்திருக்கிறான்? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் துன்மார்க்கமாய் ஜீவித்தால் உங்களுக்காக உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா, துக்கப்படுகிறார். நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், துக்கப்படுகிறார். அப்ப கவனித்துக் கொள்ளுங்க, அனல் மூட்டி என்ன பண்ணுங்க, எழுப்பி விடுங்க. அனல் மூட்டி எழுப்புங்க. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, இன்னும் பலப்படுத்துங்க. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்போது கரெக்டா இருக்கிறீங்கிற அடையாளம் என்ன தெரியுமாங்க, ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி தேவாலயத்துக்குள்ள கொண்டு வருவீங்க தெரியுமா, அப்பந்தான் உங்க ஃபிரிச்சுவல் வாழ்க்கை கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் நீங்க யாருதான். எபிரேயர் 5:12 வாசிங்க, நீங்க யார் என்று எழுதப்பட்டிருக்கோம். எபிரேயர் 5:12 ஆம் ஆம் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, காலத்தை பார்த்தால் நீங்க அந்த மூல உபதேசத்தை மீண்டும் என்ன பண்ணிருக்கு. அது காரணம் என்னவென்னா, நீங்க பலமான ஆகாரத்தை அல்ல பால உண்ணத்தக்க எப்படி இருக்கிறீங்க, குழந்தையை போல இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க, குழந்தையை போல. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பிளஸ் டூ படிக்கிற மாணவனுக்கு ஸ்கூல் எத்தனை மணிக்கு திறப்பாங்க, அவன் 8 மணிக்கெல்லாம் உள்ள என்ன பண்ணணும் இருக்கணும். அவனுடைய பாடம், அவனுடைய செயல்பாடெல்லாம் ரொம்ப கொஞ்சம், அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும் அந்த பப்ளிக் எக்ஸாமில் என்ன பண்ணிடுவான், ஃபெயில் ஆயிடும். அதனால் அவனுடைய அந்த 1 வருஷ கல்வி ஏறக்குறைய அந்த 12 வருஷம் படித்த படிப்புக்குரிய வெயிட் அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, காண்பிப்பாங்க. அவ்வளோ ஆயத்தமாக இருப்பாங்க, 5 மணிக்கு எந்திரிச்சு படிப்பான், எங்கேயோ டியூஷன் விடுவான். காரணம், அவன் அவ்வளோ. அப்போ ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவன் வளர்ச்சி அடைஞ்சிட்டான்னா அந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு கல்விக்கு அந்த போற பையன் எத்தனை மணிக்கு போறான், எவ்வளவு டியூஷன் எடுக்கிறான், இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சரியா நடக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய உங்களுக்கு வாரத்துல 2 நாளாவது பைபிள் வசனத்தை குறித்து வேத ஆராய்ச்சி இல்ல வேத பாடங்களை கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆர்வம் இருக்கணும். ஒரு மனிதனுக்கு நிறைய வசனங்களை தேடி படிக்கிற அனுபவங்கள் இருக்கணும். அதிகாலையில ஜெபிக்கிற அனுபவங்கள் இருக்கணும், முழங்கால ஜெபிக்கிற அனுபவங்கள் இருக்கணும். அவன் தான் சரியான பக்தியில கடந்து போய் கொண்டிருக்கிறான் அர்த்தம். அவன் தான் ஆத்துமாக்களை அறுவடை செய்து ஆலயத்துக்கு கொண்டு வர முடியும். இல்ல அப்படின்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இன்னும் யாராதான் இருக்கிறீங்க, குழந்தைகளை போல. குழந்தைகளை போல என்ன பண்றீங்க, காணப்படுறீங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு வருடம் ஆலயத்துக்குள்ள வந்து கொண்டிருப்பீங்க, உங்க வாழ்க்கையில மாற்றமே காணப்படல அப்படின்னா இயேசு எவ்வளவு துக்கப்படுவார் யோசித்து பாருங்க. இயேசு எவ்வளவு வேதனைப்படுவார், இவ்வளவு காலமா நான் ஆலயத்துக்குள்ள வைத்திருக்கிறேன், ஒரு மாற்றம் உள்ள, ஒரு முன்னேற்றம் உள்ள, இவர்களுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, அனல் மூட்டி எழுப்பு.
அனல் மூட்டி எழுப்ப அந்த ஜெப வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். அந்த ஜெப வாழ்க்கை அநேகருக்கு வெளிச்சத்தை என்ன பண்ணட்டும், கொண்டு வரட்டும். அப்ப நீங்க ஏன் அப்படி ஜெபம் பண்ணாம கிடக்குறீங்க? ஏன் அந்த ஜெபத்துக்குள்ள வர்றதில்ல? ஏன் ஜெபத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல? உங்களை நீங்க கவனித்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு பல்வேறு ஜனங்கள் நிறைய பிரச்சனை வந்த உடனே சொல்லுவாங்க, அவங்க மோசமானவங்க, அவங்க ஏமாத்துறவங்க, அவங்க பொய் சொல்றவங்க, அதனால நாங்க அவங்கள்ட்ட பேசுறதே இல்ல. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு இருப்பார். இயேசு ஒருத்தர் வந்து ஏமாத்துறவன்னா அவர்கிட்ட பேசாம போவாரா, பேசிட்டு போவாரா? இயேசு ஒருத்தன் ஏமாத்துறவன், எப்போதும் சண்டை போடுறான். அவனை பார்த்தா இயேசு பேசாம போவாரா, பேசிட்டு போவாரா? நம்ம எத்தனை பேர்கிட்ட பேசாம இருக்கிறோம்? உங்க சொந்தக்காரங்க, உறவினர்கள், பக்கத்துல இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட பேசாத அனுபவங்கள்ட்ட உண்டா? உண்டா? ஏன் அப்படி இருக்கிறோம்? கவனித்துக் கொள்ளுங்க, கசப்பு. வேதம் சொல்கிறது யாதும் கசப்பு என்னும் பேர் உன் இருதயத்துல என்ன பண்ண வேண்டாம். பைபிள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆதாமுடைய ரெண்டு பிள்ளைகள், ஒருத்தனுக்கு அவனுடைய பலிகள் அங்கீகரிக்கப்படி எரிச்சல், கட்டுக்கடங்காத எரிச்சல் அவனை கொன்று போட்டு விட்டான். இன்னைக்கு நம்மளும் ஒரு ஆள்கிட்ட பேசல அப்படின்னா என்ன ரீசன் முன்னதில் உண்டாகுது? அவங்களை குறித்து நமக்கு என்ன இருக்கு? ஒரு எரிச்சல் இருக்கு. சில வேளைகளில் சிலர் நல்லது சொன்னா கூட நம்மளால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ளவே முடியல. நல்லது சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ கவனித்து பாருங்க, நமக்கு ஆண்டவர் என்ன பேசுகிறார் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுங்க, உங்க குறைகளை சரி செய்யுங்க. உங்க குறைகளை என்ன பண்ணுங்க, சரி செய்யுங்க. உங்க குறைகளை சரி செய்யுங்க. நீங்க ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய், இதை கேட்டுட்டு போறதுனால ஐயோ எத்தனை எத்தனை செய்திகள் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு. பைபிள்ல யோனா தீர்க்க தரிசனம் எழுத புத்தகத்துல ஒரே ஒரு செய்தி கேட்டு 120,000 பேர் என்ன பண்ணாங்க, மனம் திரும்பினாங்க. 40 நாள்ல நினைவை கவிழ்க்கப்பட போகிற இதுதான் செய்தி, வேற எந்த செய்தியும் கிடையாது. நீங்க இப்படி ஜோமன்னா காப்பாற்றப்படுவீங்க, அப்படி ஜோமன்னா காப்பாற்றப்படுவீங்க, இதெல்லாம் கிடையாது. 40 நாள்ல கவிழ்க்கப்பட போகிறது. அந்த ஜனங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் மனம் திரும்பின பொழுது கர்த்தர் அவர்களை எல்லாருமேலும் என்ன பண்ணாரா, இரக்கம் பாராட்டினார். யோசித்து பாருங்க, 8000 பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, எவ்வளவு பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்க, யோசித்து பாருங்க. உங்களை போல மேட்டிமையா இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறாங்களா யாராவது? நம்ம சொல்லுவோம்ல, நான் ரொம்ப தாழ்மையா இருக்கிறேன், ரொம்ப தாழ்மையா நடக்கிறேன். உங்களுக்குள்ள மேட்டிமைங்கிற ஒரு எண்ணம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? உங்களுக்குள்ள தாழ்மை இருந்தா தேவ சமூகத்திற்கு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாக வர நம்மள என்ன பண்ணும், ஆயத்தப்படுத்தும். இல்ல நமக்குள்ள தாழ்மை இல்ல, மேட்டிமை இருந்துச்சுன்னா எப்படி வருவோம்? இப்ப ஒண்ணும் வேண்டாம், ஒரு ரெண்டு சின்ன பிள்ளைகளை பார்க்க போறோம். அந்த சின்ன பிள்ளைகளை 8 மணிக்கு வர சொல்லியிருக்கோம். நம்ம அந்த பிள்ளையில ஒரு 10 நிமிஷம் லேட்டா போனா அந்த பிள்ளைலாம் ஒண்ணு என்ன பண்ணாது, கோவப்படாது. இப்ப யோசித்து பாருங்க, இயேசுவை 8 மணிக்கு பார்க்கணும். இப்ப யார் காத்திருந்தா நல்லா இருக்கும், யார் காத்திருந்தா நல்லா இருக்கும், நாம காத்திருந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு யார் காத்திருக்க விட்டிய, ஆண்டவர். சரி, இப்போ இயேசுவை காத்திருக்க விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில இப்ப நீங்க ஒரு காரியத்தை நாளைக்கு வேலைக்கோ எங்கேயோ போறீங்க, அது பிளஸ்ஸிங்கா இருக்குமா, ஆண்டவருடைய சப்போர்ட்டை இழந்ததா இருக்குமா, யோசித்து பாருங்க. நிறைய வேலைகள்ல நம்முடைய ஆசீர்வாத தடைக்கு காரணம் யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு எதிராக எழும்பலங்க, நீங்களே சரியில்லை, நீங்களே என்ன இல்லை, சரியில்லை. இன்னொன்னு கவனிச்சு பாருங்க, நம்மளை கர்த்தர் ரட்சித்த நோக்கம், ரட்சித்த செயல் நமக்கு எப்படி இருக்க தேவன் எதிர்பார்க்கிறாராம். அதுல 7வது வசனத்தை வாசிங்க, ரெண்டு தீமேத்தையும் அதுல 1:7 வாசிங்க. ஆம், இங்க சொல்லப்பட்டிருக்கு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை என்ன பண்ணி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்போ பலமுள்ள ஆவி அப்படின்னா கர்த்தரை பாடும் பொழுது அவ்வளவு பலன் நமக்குள்ள கிரியேச்சனுங்க. நம்ம சரீரத்துக்கு வயசாகலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கு வயசு என்ன பண்றது இல்ல, ஆகிறது இல்ல. அப்ப கவனிச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு ஜோம் பண்றவங்களை காணப்படணும், எந்த அளவுக்கு நம்ம கிட்ட மாற்றம் வர்றதை காணப்படணும்.
அப்பந்தான் சத்ருவை ஜெயிக்க முடியும், அப்பந்தான் போராட்டத்தை ஜெயிக்க முடியும். ஒரு நாள் இயேசுக்கு முன்பாக பெய் நிற்கும் பொழுது பரலோகம் போகணும்னு நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்கும்? வாஞ்சம் இருக்கும், விருப்பம் இருக்கும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் இங்கே என்னெல்லாம் பொக்கிஷத்தை இயேசுக்காக ஓடுறீங்களோ அதுக்கு உண்டான பரிசு அங்கே என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். பரலோகத்தில் என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். அப்போ அந்த பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அந்த பரிசு சுதந்திரிக்கத்தக்கதாக வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருக்கு பிரியமாக நீங்கள் என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்க. தேவனுக்கு பிரியமாக என்ன பண்ணுங்க? முயற்சி எடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாராம்? பயமுள்ள ஆவி இல்லை. அப்போ அவர் என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? நல்ல திடகாத்திரமான ஆவி. இது எப்போ வரும்? உங்கள் அபிஷேகம் அனல் மூட்டப்படும் பொழுது, உங்கள் அபிஷேகம் வல்லமையாக்கப்படும் பொழுது. அப்போ நம்ம எப்போது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே என்னை இன்னும் என்ன பண்ணுங்க? பலப்படுத்துங்க. என்னை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க? எழும்ப பண்ணுங்க. என்னை இன்னும் ஆசீர்வதிங்க. எதில்? ஒரு மனிதன் கர்த்தரோடு இருக்கிற உறவில் ஆசீர்வதிக்கப்பட்டா அவன் வீட்டில் ஒன்றுமே குறவு இருக்காதுங்க. கர்த்தரோ எங்கே இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம். எலியா ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறார், அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த தரித்திரம். அங்கே ஒரே ஒரு வேலை சாப்பாடு இருக்கு. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம்ல தான் இருக்கையா, நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்களும் என் பிள்ளைகள் என்ன பண்ண போகிறோம்? சாக போகிறோம். ரைட்டு, முதல்ல செஞ்சு எனக்கு என்ன பண்ணு? கொண்டு வா. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஏலியாவுக்கு கொடுக்க கொடுக்க அங்கே குறையவே இருக்கவே செய்யாது. அந்த பஞ்சகாலம் முழுவதும் சாப்பிட்டு திருப்தியானாங்க. அந்த 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 சம்பவத்தை அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன? தேவ வார்த்தையை சொன்ன அந்த தேவ மனிதனுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? கீழ்படிந்தாங்க. இன்னைக்கு நமக்கு வேதாகமா கையில இருக்கு. இந்த பைபிள் வசனத்துக்கு நீங்க கீழ்படியும் பொழுது உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியும் ஆசீர்வாதமா இருக்கும், எல்லா பகுதியிலும் நன்மை இருக்கும். அப்ப அந்த எல்லா பகுதியும் ஆசீர்வாதமா இருக்க உங்களை ஆயத்தப்படுத்துறீங்களா? நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம். ஆண்டவரே இந்த காரியத்துல ஆசீர்வதிச்சிருங்க, இந்த வேலை என்னுடைய வருமானத்தை பெருக பண்ணுங்க, இந்த காரியத்துல உங்க நன்மை உண்டாகட்டும், இப்படி பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஆனா நீங்க எப்பவும் தேவனுக்கு பிரியமா வசனத்தை கைகொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அப்பத்துல இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? பெருக ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தேடி நிறைய கூட்டங்களுக்கு போறோம். என் வீட்டில் இந்த கடன் பிரச்சனை மாறணும், குடும்ப பிரச்சனை மாறணும், வியாதி மாறணும் அப்படின்னு சில இடங்களில் போய் என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே நன்மையை தாங்க, அற்புதத்தை தாங்க. நீங்கள் வசனத்தில் எங்கெங்கே இடர் இருக்கிறீங்க, எங்கெங்கே நிறைய வேலைகளில் பார்க்குறோம் நம்மகிட்ட மிஸ்டேக் சரியாச்சு அப்படின்னா ஆண்டவருடைய நன்மைகளும் சரியாக என்ன பண்ணோம்? நான் பொய் சொல்கிறவனாக இருப்பேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யவே முடியாது. நான் நிறைய இடங்களில் இன்னும் பேசாமலே இருப்பேன். ஆனால் வசனம் சொல்லுது, நீவும் சகோதரனிடத்தில் ஒப்புற வாங்கலன்னா உன் காணிக்கையை நான் என்ன பண்ணுறது இல்லை, அங்கீகரிக்கிறது இல்லை. நீ உன் சகோதரனை என்ன பண்ண? மன்னி. அப்போ நான் உன் பாவத்தெல்லாம் என்ன பண்ணுவேன்? நானே ஒரு நபரை மன்னிக்காம துர்க்குணத்தோடு எரிச்சலோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு எப்படி மன்னிப்பார்? இன்னைக்கு யோசித்து பாருங்க, தனக்கு நலமானதை வசனம் சொல்லுது தற்பிரியராக என்ன பண்ணாத இருக்காத. நம்மகிட்ட அப்படி இருக்குதா? தனக்கு பிடிச்சது வசனத்துக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க அப்படின்னா எப்படி வாழ்றோம்? தனக்கு பிடிச்ச மாதிரி. தனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டா நம்ம வாழ்க்கையில எந்த நன்மைகளை என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அப்போ ஆண்டவர் பலமும் தெளிந்த புத்தியும் அவருக்கு பக்தி, அந்த புத்தி ஆவியை என்ன பண்ணி இருக்கிறாராம், கொடுத்திருக்கிறாராம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தின் வல்லமை பெறுவதற்கு நாம எப்படிப்பட்ட ஜெப வீரர்களாய் காணப்படணும்? ஒரு நாளைக்கு குறைந்தது தனி ஜெபம் ஒரு மணி நேரமாவது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஒரு மணி நேரமாவது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இந்த ஜெப பழக்க வழக்கங்கள்ல நாம் பழகி கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சு போன புதுசுல சமைக்க சரியா தெரியாது, சமைக்க தெரியாது. நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி எப்படிலாம இருக்கும். சில வீட்டுல ரசம் வைப்பாங்க, ஒரு நாள் பூண்டு அள்ளி போட்டுருவாங்க, ஒரு நாள் மிளகு அள்ளி போட்டுருவாங்க, ஒரு நாள் ஜீரகத்தை அள்ளி போட்டுருவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக என்ன பண்ணும் இருக்கும். சில அன்னைக்கு உப்பு அள்ளி போட்டுருவாங்க, அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது, உட்காந்து திணறுவாங்க. ஆனால் அதுவே ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க வெரைட்டி வெரைட்டியாக சமைக்க என்ன பண்ணும். ஆனால் 5 வருஷம் கழித்து ஒரு சபைக்குள்ளே வந்த ஒரு மனிதன்கிட்ட ஜெபம் எப்படி தான் இருக்குது? அதை விட மோசமாக இருக்குது. வந்த புதுசில் இருந்ததை விட எப்படி இருக்குது? மோசமாக இருக்குது. அப்போ ஏன் உங்கள்கிட்ட வளர்ச்சி இல்லை? புரியுதா உங்களுக்கு? 5 வருஷம் திருமணம் முடிந்தவர்களுக்கு கணவரை பற்றி நல்லா தெரியுது,
குடும்பத்தை எப்படி சமாளிச்சு போகணுங்கிறத கற்றுக்கொள்றாங்க. ஆனால் ரோம் 5 வருஷம் ஆகியும் சபைக்குள்ள வந்து தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும், முன் நிலைமையை காட்டிலும் எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்க வேண்டும், இதுல ஏன் மாற்றம் அடையல, வளர்ச்சி அடையல? இங்க வசனம் சொல்லுது, நீ என்ன பண்ணு, இன்னொன்னு என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து, இன்னொன்னு என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. இதற்கு நம்ம இந்த அபிஷேகத்தை குறித்து அதுல சொல்லப்பட்டிருக்கு. நீ என்ன பண்ணு, இது நிமித்தம் உண்மையில் நான் கைகளை வைத்த பொழுது உனக்கு உண்டான அந்த வர தேவ வரத்தை என்ன பண்ணு, அனல் மூட்டி எழுப்பிவிடு. அனல் மூட்டி என்ன பண்ணு, எழுப்பிவிடு. இந்த வரங்கள் எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும், எடுத்துக்கொள்ளுங்க 1 கொரிந்தியர் 12:11. வேகமா வாசிங்க, 1 கொரிந்தியர் 12:11. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு வரம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு, வரம்னு ஒன்று வச்சிருக்கிறாரு. இத அவருடைய சித்தத்தின்படி, நான் அந்த வசனம் வச்சேன் இல்லையா, தேவ வரத்தை அனல் மொட்டு. அப்ப நீங்க சர்ச்சுக்குள்ள வந்த உடனே உங்களுக்குன்னு ஒரு வரம் இருக்கும். இதுல இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்குது, ஒரு வரம் இருக்குது. அதை நீ என்ன பண்ணு, அனல் மூட்டி எழுப்பி விடணும். உங்களுக்கு கொடுத்த அந்த வரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு கொடுத்த அந்த வரத்தை நீங்க எப்படி செயல்படுத்துறீங்க, இதற்கு உங்கள்கிட்ட என்ன ஆயத்தம் இருக்கு, என்ன அந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியா நீங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்க. ஜார்ஜ் முல்லர்னு ஒரு மிஷினரி உண்டு. அந்த மிஷினரியை குறித்து நம்ம வாசித்தோம் இல்லை, அந்த மிஷினரி குறித்து பார்த்தோம்னா சொல்லுவோம், அவர் விசுவாச தந்தை. அவர் அவ்வளோக்குள்ள விசுவாசமாக இருப்பாராம். அவர் 200 முறை பைபிள் படித்தாராம், 100 முறை முழங்கலன்னே பைபிள் படித்தாராம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 10,000-க்கும் அதிகமான சிறு பிள்ளைகளை பராமரித்து ஹாஸ்டல் வைத்து அவர்களுக்கு கல்வி கொடுத்து அவர்கள் வளர்த்தாராம். அதனால அவருக்கு பேர் விசுவாசத்துல அவர் எப்படிப்பட்டவர், தந்தை. அந்த அளவு ஜார்ஜ் முல்லர் அப்படின்னா அவருடைய அவ்வளோ 10,000 பிள்ளைகளை நடத்தக்கூடிய அந்த பிளஸ்ஸிங்க்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஜெபம், வேதம் வாசிப்பு, பக்தி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நமக்கும் அப்படி ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறார். இதுக்கு முன்னால சொல்லப்பட்டிருக்கு, இங்க சில வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அந்த வரம் 6:6 என்ன பண்ணுது, வந்துகிட்டே இருக்கு. வரங்கள்ல வித்தியாசம் உண்டு, எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார், நடப்பிக்கிற தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரங்களை குறிச்சு அதுல போட்டிருக்கு. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கிற வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். ரெண்டுமே போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துற வசனம். இது ஒரு அபிஷேகம், இது ஒரு அபிஷேகம். உங்களுக்காக நான் வீட்டில் ஜோமன் ஆண்டவர் இன்னைக்கு என்ன கொடுக்கணுங்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அக்னியை அப்படியே எழுப்பிவிட்டுட்டு சொன்னாரு, இவர்கள் செபிக்க முடியாதபடி பிசாசனால கட்டப்பட்டிருக்கிறாங்க, இதை மாத்திரம் நீ போதி. ஏசி எவ்வளோ நேசிக்கிறவராக இருக்கிறாரு. எனக்கு இந்த சர்ச்சு எங்க இருக்குன்னே தெரியாது, வரவில்லை, 2-3 பேர்கிட்ட கேட்டெடுத்தான் வந்தேன். யோசிச்சு பாருங்க, உங்க அப்போ உங்களை நேசிக்கிறதுனால நான் முழங்கால் படிக்கிட்டவனு ஆண்டவர் காண்பிக்கிறார், ஒரு நெருப்பை போட்டு காண்பிக்கிறாரு. ஆண்டவர் சொல்ற, இப்படி இவர்களை அனல் மூட்டும்படி நீ என்ன பண்ணு, பேசு. இவர்கள் மேல நான் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன், இவ்வளவு இறக்க வைத்திருக்கிறேன், ஆனாலும் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அவருக்கு நம்ம மேல எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு 2 பிள்ளைகள் இருக்கு, அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சீங்க, எல்லாம் உருவாக்குறீங்க, ஆனா அந்த பிள்ளைகள் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம வேலைக்கு போகாம வீட்டுல அப்படியே இருந்து சண்டை போட்டுட்டு கிடந்தா எவ்வளவு துக்கமா இருக்கும்ல. எத்தனையோ பெற்றோர் அப்படி சொல்லுவாங்க, என் பிள்ளை வேலைக்கு போகலங்க, என் பிள்ளை சரியா வீட்டுக்கு பணம் தர்றதில்ல, என் பிள்ளை எப்பமா எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது சண்டை எழுந்துட்டு வந்துடுறான். வருத்தப்பட்ட அநேக பெற்றோர் உண்டு. இன்னைக்கு ஏசு பாருங்க, ஐயோ என் பிள்ளை சர்ச்சுக்கு லேட்டா வர்றான், என் பிள்ளை சரியா ஜோம் பண்றதில்ல, என் பிள்ளைக்கு முழங்கால் போட தெரியல, என் பிள்ளைக்கு சத்தமா பாட்டு பாட தெரியல, என் பிள்ளைக்கு துதிக்க தெரியல. ஏசு துக்கப்பட்டு வரப்படமாட்டாராம். அவர் சொல்றாரு, நீ என்னை ஏற்றுக்கொண்ட நாள்லயே நான் உனக்கு ஒரு வரத்தை தந்திருக்கிறேன். இதுல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம் எனக்கு வரம் கிடையாதுங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. எதுவுமே தெரியாம ஒருத்தரும் ஒண்ணு இருக்கிறதே இல்லை. ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு வராது, ஆனா அவன் ஏதோ ஒரு வேலைப்பாடுல சிறந்து விளங்குறவனா இருக்கும். சில கடையில டீ மாஸ்டரா இருப்பாங்க, அந்த டீ மாஸ்டரை போய் பாத்தீங்கன்னா அவர் அவ்வளோ அழகா டீ போடுவார், கொஞ்ச நேரத்துக்குள்ள எத்தனையோ பேருக்கு டீ போட்டுருவாரு. அவருடைய திறமை பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், இத்தனை வருஷம் இதில் இருக்கிறேன் அப்படின்னு.
அந்த டீ மாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, நீங்க எவ்வளவு படிச்சீங்க, நமக்கு படிப்பு ஒன்றும் வரல, அதனால டீ கடையில் வந்துட்டேன். ஆனா ஒரு 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 திறமையை அவர் உருவாக்குனார்ல, யோசித்து பாருங்க. கிறிஸ்துவுக்குள் வந்து என்ன திறமையை உருவாக்குனீங்க? ஏன் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண முடியல? ஏன் கர்த்தருக்கென்று பயன்பட முடியல? இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு குழந்தையே போல காணப்படுகிற அனுபவங்கள். ஆனா நம்ம நினைக்கிறோம், இப்படி இருந்துட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம இன்னும் துக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். நம்ம ஒரு பொருள் வாங்கினாலே பிரயோஜனமற்ற பொருட்களை வாங்குறதே. நம்ம வீடு பெரிய கட்டிட வீடு, அழகான ஒரு வீடு போட்டிருக்கிறோம். நம்ம ஒரு 10 அரிக்கி விளக்கு வாங்குவோமா? மண்ணெண்ணை ஊத்தி எழுக்கிற விளக்கு வாங்க மாட்டோம். ஒரு இன்வெர்டர் வாங்கி வைப்போம். இன்வெர்டரில் கரண்ட்டை சேகரித்து எப்போதும் லைட்டெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிற மெத்தடில் என்ன பண்ணுவோம்? ஆயத்தப்படுத்துவோம். அங்கே மண்ணெண்ணெய் விளக்குக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. அப்போ ஒரு 10 மண்ணெண்ணெய் விளக்கு வாங்கவே மாட்டோம், ஏன்னா அது தேவையில்லை. ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லையும் லைட் வந்துருச்சு, ஒவ்வொரு விதமான லைட்டும். அப்போ இதுதான் எனக்கு தேவை, இது எனக்கு தேவையே. அப்போ உங்களை தேவையில்லாமல் உள்ளே வச்சுருப்பாரா? உங்களை தேவையில்லாமல் இவ்வளோ இவ்வளோ பொருள் செலவு, இந்த பணம் காரியங்கள் ஒருவேளை நீங்கள் கொடுத்ததா இருக்கலாம். யாரோ ஆண்டவர் கிரியேட் செஞ்சதுனால தான் இந்த இடத்துக்குள்ள இப்படி ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அப்போ உங்களை தேவையோடு கொண்டு வந்திருக்காரா, தேவையில்லாமல் கொண்டு வந்திருக்கிறாரா? அப்போ பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த மரம் ஏன் இந்த நிலத்தை கெடுக்குது, இதை என்ன பண்ணுங்க, வெட்டி போடுங்க, இந்த மரத்தை என்ன பண்ணுங்க. அப்போ அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணுங்க, டைம் தாங்க. இன்னைக்கு உங்களுக்காக ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். அந்த கல்வாரியின் ரத்தத்தை சிந்தின அந்த இயேசு ராஜா உங்களுக்காக இன்னும் பரிந்து பேசுகிறார். இன்னும் நேரத்தை கொடுங்க, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. யோசித்து பாருங்க, எவ்வளோ நிர்விசாரமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவர் உங்களுக்கு அந்த அந்த ரெண்டு அந்த வரத்தை ரெண்டையும் கவனிச்சு பாருங்க. ஒருவனுக்கு ஆவியினால் போதிக்கிற வசனமும் ஒருவனுக்கு அந்த ஆவியினால் ஞானத்தை. அப்ப கவனிச்சு பாருங்க, இப்படி வரங்களை தேவன் தருகிறாரே, ஏன் நம்ம இன்னும் பயன்படுத்தல? அப்போ நீங்க கர்த்தர் கூட இருக்கிறீங்களா, கர்த்தருக்கு விட்டு வெளியே இருக்கிறீங்களா? நம்ம ஒரு ஆத்மாவை பார்க்குறோம், அங்கே சுவிசேஷம் சொல்லணுங்கிறது பைபிளுடைய பிரதான கற்பனை. எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி அறிவித்து கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை அதை செய்யாவிட்டால் நாம் கர்த்தரை நேசிக்கிறதுல எப்படி இருக்கு, குறைவாக இருக்கு. நாம் கர்த்தரை நேசிக்கிறதுல எப்படி இருக்கு, குறைவாக இருக்கிறோம். அப்போ கவனித்துக் கொள்ளணும், நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னா இன்னும் நான் அதிகமாக என்ன பண்ணணும், கர்த்தரை பின்பற்றணும். தேவன் என்னை எதிர்பார்க்கிறார், இன்னும் எதிர்பார்க்கிறார். யாவிக்குரிய வாழ்க்கையை அனல் முட்டிடுவான், இன்னைக்கு ஜோ பண்ணிடுவான், இன்னைக்கு ஜோ பண்ணிடுவான். டெய்லி ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சாக்க சொல்லிட்டு, ஆண்டவரே நாளைக்கு நான் ஜோ பண்ணிடுறேன், நாளைக்கு நான் ஜோ பண்ணிடுறேன். ஆண்டவர் துக்கப்படுவார்ல, நீ ஆதியில் கொண்டு இருந்த அன்பை விட்டுட்டேன்னு. உங்களை இந்த இடத்துக்கு அழைத்து வர்றதுக்கு எவ்வளோ எத்தனை ஊழியக்காரன் எழுப்பியிருப்பாரு, எத்தனை செவுத்தில் கிடக்கிற வசனத்தின் மூலமாக பேசியிருப்பாரு, எத்தனை பாடல்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருப்பாரு, எத்தனை நாள் உங்களோட பேசியிருப்பாரு. ஆனாலும் நீங்கள் நிர்விசாரமாக இருக்கிறீங்கல்ல, புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், இந்த சர்ச்சில் இந்த பாஸ்டர் இப்படி பேசினார். இல்லைங்க, அந்த பாஸ்டருக்குள்ள ஆவியானவர் இருந்து பேசினார், என் மகள் என்னை திரும்பி பார்க்கணும், என் பிள்ளை எனக்கு பிரியமா நடக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணினார். இன்னைக்கு இந்த வசனத்தை கூட இந்த ஊழியக்கார் பேசலைங்க, ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பினால இதை பேசு என்று எடுத்து கொடுத்தார். அப்ப கவனித்து பாருங்க, எவ்வளவு இரக்கம் பாராட்டி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல சொல்லிருக்கேன், இப்படி ஒரு வரத்தை வச்சிருக்கிறேன். அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கு, வேறொருனுக்கு அந்த ஆவியினால் விசுவாசத்தையும் வேறொருனுக்கு அந்த ஆவியினால் குணமாக்குற வரங்களையும். அப்போ விசுவாச வரத்தை வச்சிருக்கிறாரு, குணமாக்குற வரங்களை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எந்த வரங்கள் எல்லாம் கர்த்தர் இந்த வரத்தின் மூலமா கர்த்தருக்கு பிரியமா நான் நடக்கணும், யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நாம் ஆத்துமா ரீதியாக தேசத்திற்காய் ஜெபிக்கவோ, ஆத்துமாக்களை ஆதாய பண்படியாய் வேத வசனத்தில் வளர்ச்சியடையவோ, நம்முடைய ஜெபத்துல மற்றவர்களை நினைவு கூறாம இருந்தா நாம் தேவனுக்கு பிரியமான பாத்திரமே இல்லை. ஏன்னா அப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது வேதம் என்ன பண்ணுகிறது, எச்சரிக்கிறது. நீங்க
மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், வெளிச்சமா இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். நீங்க ஜெபிக்கிறதுல மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழல அப்படின்னா எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. பைபிள்ல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், பவுல் சொல்லியிருப்பாரு, அதாவது நீங்கள் மறுபடியும் ரட்சிக்கப்படுவதற்கு இல்லை மறுபடியும் கர்த்தருக்குள்ள வருவதற்கு நான் மீண்டும் கர்ப்ப வேதனை அடைகிறேன் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் மீண்டும் கர்த்தருக்குள்ள வருவதற்காய் நான் என்ன பண்றேன், கர்ப்ப வேதனை அடைகிறேன் அப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம் கர்ப்ப வேதனை? ஏன் அதை பவுல் அதில் அதில் குறித்திருக்கிறார் அப்படின்னா, ஒரு தாய் ஒரு ஒரு நிறமாச கர்ப்பிணி அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தையை பெறுற வரைக்கும் அவளுடைய நட அவளுடைய அந்த அந்த பாவனை எல்லாம் மாறிடும். அது வரைக்கும் அவன் மாடிப்படியில் வேகமாக இறங்குற பழக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைண்டு வயிற்ற பிடிச்சிட்டு தான் என்ன பண்ணுவா, நடப்பா. ஏன்னா இப்போ அவன் வந்து இன்னொரு உயிர் என்ன பண்ணுறான், தாங்குறான். முன்னால் கண்டது கழியதை விரும்பினது சாப்பிடுவாங்க, இப்போ அப்படி சாப்பிடவே மாட்டாங்க. அவன் அவங்க படுக்கிற அந்த பழக்க வழக்கங்களை பார்த்தீங்கன்னா முன்னால் எப்படினாலும் என்ன பண்ணுவாங்க, படுப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படி படுக்கவே, அப்போ ஒரு மனிதன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த அவன் ஆயத்தப்படுவானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவனாய் மாறினானால், அவன் 5 மணிக்கு எந்திக்கிற பழக்க வழக்கங்கள்ல இருக்கணும். அவன் கண்டமனமாக தூங்கிட்டு கிடக்கக்கூடாது. அவன் எல்லா இடத்துலையும் தனக்கு பிரியமாக ஓடக்கூடாது. உபவாசம் போடுற அன்னைக்கு உபவாசம் போட்டே ஆகணும். வாரத்துல ஒரு நாளாவது தேசத்திற்காக ஆத்துமாக்களுக்காக அழிந்து போற அந்த ஆத்துமாக்களுக்காக அவன் ஜெபிக்காவிட்டால், அதற்காக உபவாசிக்காவிட்டால், அவனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கிறது. ஏசாயா 59:2 என்ன சொல்லுகிறது, வாசிங்க வேகமா. ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே இங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் செயல்கள் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரிவினை. அவர் முகம் உங்களை பார்க்க கூடாதபடி, அவர் நீங்க பேசுற இல்ல நீங்க ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கேட்க கூடாதபடி அவர் செவி அடைக்கப்பட்டிருக்க காரணமே என்னதானா, உங்க குறைகள், உங்க மிஸ்டேக், உங்க இடல. இப்படி இருக்காதீங்க, வசனம் சொல்லுது இப்படி இருக்காதீங்க. பவுல் சொல்ற இல்லையா, கர்ப்ப வேதனை அடையணும், நீ கர்ப்ப வேதனை அடையணும். நான் அந்த அந்த சில ஸ்திரீகள்லாம் பார்த்துருக்குறேன், அவங்க பஸ் விட்டு இறங்கும் பொழுது மெதுவாக நடப்பாங்க. ஏன் அந்த ஸ்லோ உண்டாயிடுச்சு அப்படின்னா, இப்போ எப்படி இருக்கு, குழந்தை இருக்கு. ஒரு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த பிரயாசப்படுகிறவன் கடகடன் பேச மாட்டான், தாறுமாறா நடக்க மாட்டான். அவன் லைஃப் கர்த்தருக்கு நேராய் நேர்த்தியாய் நடக்கணும். ஏன்னா நாம் மனவாளனை ஏற்றுக்கொண்ட யார், நாம யாரு, மனவாட்டி. மனவாளனை ஏற்றுக்கொண்ட மனவாட்டி ஒவ்வொரு வருடமும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவிட்டால், இவள் மலட்டு மனவாட்டி. எப்படிப்பட்ட மனவாட்டி, புரியுதா உங்களுக்கு? 10 வருஷமா இருக்கிறேன், ஒரு ஆத்துமாவும் கொண்டு வரல. நீ மலட்டு கிறிஸ்தவள். கர்த்தரை தேடுகிறவன் ஆத்துமாக்களை அறுவடை செய்யறக்கவன் பிரயாசப்படணும், ஜப குழுக்களை உருவாக்கணும், ஜபங்களை எழும்பணும், அபிஷேகத்துல ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடையணும். அப்படி வளர்ச்சி அடைந்தால் தான் அவனுடைய இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் பலனாயிருக்கிறான் என்ற அர்த்தம். அதுல அவன் மங்கி இருந்தான்னா அவன் மலட்டு கிறிஸ்தவன். என்ன, நீங்க மனவாளனோட இணைஞ்சிருக்கிறீங்க, நல்ல கவனிச்சு பாருங்க. ஒருவருக்கு திருமணம் முடிந்து விட்டு ஒரு வருடம் ஆனவன் அவங்கள்ட்ட கேட்கிற கேள்வி என்னது, உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுனா என்ன சொல்லுவோம், கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமான கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். இப்ப நீங்க ஒரு வருஷம் ஆயிட்டு சபையில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தவில்லை என்றால், நாம் எப்படிப்பட்ட கணவன், அதாவது நம்முடைய மனவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நமக்கு எப்படி இருக்குது, ஒரு விரிசல் இருக்குது. பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்து பெந்தயோஸ் நாட்கள் அபிஷேகம் பெற்ற பின்பு, அங்க சொல்லப்பட்டிருக்கு 50வது நாள் அபிஷேகம் பெற்றாங்க, 51வது நாள்ல சப்பானி எழுப்புறாங்க. அவன் கர்த்தரை தேவன் என்று என்ன பண்ணுகிறான், ஆர்ப்பரிக்கிறான். அப்ப எப்படி அவங்களுடைய அறுவடை ஆயத்தப்படுது பாருங்க. அப்ப ஏன் நம்மளால முடியல, நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம், நம்ம ஏன் அப்படி இருக்கோம், கட்டப்பட்டிருக்கிறோம் சாத்தானுடைய தூக்க மயக்கத்துல, நிர்விசாரத்துல ஜெபிக்க கூடாதுங்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு இருளுக்குள்ள கட்டப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை விட்டு என்ன பண்ண, வெளியவா, அதை விட்டு வெளியவா.
அதை விட்டு வெளியே வா. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தர ஆயத்தமா இருக்கிறார், ஒரு பெரிய விடுதலையை தர ஆயத்தமா இருக்கிறார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு விசுவாசம்ங்கிற வரத்தை தரேன், விசுவாசம் என்னதை தரேன், வரத்தை தரேன், உன்னை குணமாக்குற வரங்களை என்ன பண்றேன், தருகிறேன். அப்ப நம்ம அவ்வளவு பக்தியா இருக்க வேண்டாமா, அவ்வளவு ஆயத்தப்பட வேண்டாமா? யோசித்து பாருங்க. ஒரு ஒரு மனிதனுக்கு அதே போல ஒரு கிறிஸ்தவனுக்கு வேத வாசிப்பும் ஜபமும் அவசியமா இருக்கணும். ஜபமும் வேத வாசமும் வேத வசனமும் அவன் இணைந்திருக்கும் பொழுது அவனை செல்வந்தராய் நிறுத்தும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவானாய் மாற்றும், அவனை விசுவாசத்துல பலவானாய் மாற்றும், அவனை தைரியத்துல பலவானாய் மாற்றும், ஒரு ஆத்துமாக்களை கர்த்தரண்டையில் கொண்டு போறதுல அவனை பலவானாய் மாற்றும். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள என்ன பண்ணணும், மாற்றிக்கொள்ளணும். தேவன் இதை நம்ம இடத்துல என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார், எதிர்பார்க்கிறார். யோசித்து பாருங்க, எவ்வளவு காலம் இப்படி இருப்போம், எவ்வளவு காலம் இப்படி இருப்போம். ஆண்டவருக்கு உங்க மேல ரொம்ப அன்பு இருக்கு, உங்க மேல உங்களை அவர் நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். உங்க மத்தியில இருக்கிற நான் சின்ன பிள்ளைகள் ஊழியர் நடத்துறேன், கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு 400 பிள்ளைகளை சந்தித்து ஜெபக்குழு நடத்துறேன். எவ்வளவு பிள்ளைகள், 400 பிள்ளைகள். முழு நேரம் ஊழியமா அழைக்கும் போது சொன்னா, ஆண்டவரே என்னை விட திறமையா இருக்கிறவங்களை எடுத்துக்கொள்ளுங்க, நான் வந்து ஸ்கூலுக்கே போகல, எனக்கு படிப்பறிவே கிடையாது, நல்ல திறமைசாலிகளை எடுங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பயன்படுத்துவேன். உண்மையிலே நான் எதிர்பார்க்கறதுக்கு மேலான ஞானத்தையும் அவருடைய அந்த கிருபையும் தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நான் சில வேலைகள்ல சொல்லுவேன், ஆண்டவரே இதெல்லாம் பெறக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் இன்னைக்கு நிக்கிறேன்னா உங்க கிருபையை சப்பா, நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்னா அதுல என்னுடைய பங்கு இல்லை, நான் நல்ல ஜொப வீரர் நல்ல ஒண்ணுமே கிடையாது, நான் ஜீரோ. ஆண்டவரே உங்க கிருபை. யோசிச்சு பாருங்க, அப்படி நம்மளை உயர்த்த விரும்புகிறவர் தாங்க இயேசு, நம்மளை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் தான் இயேசு. அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை மகிமையினாலும் செல்வத்தினாலும் சகல நன்மையினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மளை நிரப்ப எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்திலும் ஞானத்திலும். ஒரு மனிதனுக்கு விசுவாசம் என்கிறது வரத்தை குறிக்கிறது. அந்த விசுவாசம் என்கிறது எங்க ஜபமும் பைபிள் வாசனமும் அதிகரிச்சுட்டே இருக்கோ அங்க விசுவாசம் இருக்கும், அங்க அற்புதம் நடக்கும், அங்க தேவ வல்லமை வெளிப்படும், அங்க வியாதிகள் மாறும், அங்க ஆத்துமாக்களை யாருட்ட அந்த அளவுக்கு மாற்றத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நம்மளை கவனிக்கணும், இதற்கு நாம் தீவிரப்படுறவங்களா இருக்கணும், நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், நம்ம அதிகமாய் கர்த்தரை தேடுகிறவர்களா என்ன பண்ணணும், மாறணும். இதற்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய ஜெப வாழ்க்கை அதிகரித்து கொண்டே இருக்கு, எந்த அளவுக்கு நம்ம கிட்ட மாற்றம் வருகிறது. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர். அப்ப இங்க வந்திருக்கிற நீங்க ஒரு கொஞ்சம் பேரா இருக்கலாம், உங்க ஒவ்வொருத்தரையும் குறித்து தேவனுக்கு என்ன இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. என்ன இருக்குது, நம்ம ஒரு பொருள் வாங்கும் பொழுது பயன்படாத பொருளை வாங்கவே மாட்டோம். உங்களை சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாருன்னா கட்டாயம் ஒரு முகாந்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஒரு முகாந்திரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். முகாந்திரம் இல்லாம உங்களை கொண்டு வரவே இல்லை. அப்ப அந்த முகாந்திரம் என்ன, இயேசு எதற்காக என்னை அழைத்திருக்கிறார், இதெல்லாம் தெரிந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்ற ஒரே வார்த்தை தான், உங்களுக்குன்னு ஒரு வரம் வைத்திருக்கிறார். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, அனல் மொட்டுங்க, தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். ஜெப குழுக்கள், ஜெப வீரர்களை என்ன பண்ணுங்க, செயல்படுங்க. நீங்க இயேசுக்கு பிரியமா உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது இயேசு நிறைய இடங்கள்ல உங்களை என்ன பண்ணுவாரு, மாற்றத்தை தந்து ஒவ்வொரு இடங்களையும் உங்களை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை கவனித்துக் கொள்ளுங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. உங்க ஜெப வாழ்க்கை, வேத வசனம் இதற்கு என்ன பண்ணுங்க. அதனாலதான் பார்த்தோம் தீமெத்தையுள்ள அந்த 1:6 அனல் மூட்டி எழுப்புங்க. 2வது கொடுத்திருக்கிறார், அவர் பலம் உள்ள தெளிந்த புத்தி. அப்ப உங்களை எல்லா இடங்களையும் அபிஷேகத்துல என்ன பண்ணுவாரு, நிரப்புவார். அதற்கு நீங்க பிரயாசப்படும் பொழுது நிச்சயமா என்ன பண்ணுவாரு, மாற்றத்தை தருவார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின்படி வல்லமையாய் பயன்படுத்துவார். ஆமீன்.